சுந்தர் சி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கதை நாயகன் ஆர்யா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ராஷி கண்ணா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சாக்ஷி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மருசி சத்யா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஒளிப்பதிவாளர் யூ கே செந்தில்குமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வசனார் என்று காமெடி பக்கமும் இவர் வின்னர் தான். ஆவிகளை அரண்மனைக்குள் அடக்கி வைத்து கற்பனையை முடக்கிவிட்டு தன் படங்களில் சிரிக்கவும் ரசிக்கவும் செய்த இயக்குனர் சுந்தர் சி அவர்களை இப்போது பேச அழைக்கிறேன். அன்புள்ள பத்திரிகை ஊடக சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நீங்க நிறைய போயிட்டு இருக்கீங்க, நாங்கள் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் உங்களெல்லாம் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். அரண்மனை 1, 2 நீங்க மட்டும் ரசிகர்கள் ஆறுதலுடன் மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஒரு ஃப்ரான்ச்சைஸ். அதோட தொடர்ச்சியா இப்போ அரண்மனை 3 படுத்துறவங்க முன்னாடி நாங்களாம் வந்திருக்கோம். எல்லாம் ஆக்சுவலாக சொல்லுவாங்க, உங்களுக்கு என்னங்க ஜாலியாக அரண்மனை ஈஸியாக எடுத்துடுறீங்க அப்படின்ட்டு. இருக்கிறதுலே கஷ்டம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறது. ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக ஒரு படம் எடுக்கும்போது எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஆடியன்ஸ் படத்துக்கு வருவாங்க. அந்த படத்தில் சில விஷயங்கள் நல்லா இருக்கும்போது இப்போ அவங்களுக்கு படம் பிடிக்கும், படம் பெருசாக வெற்றி அடையும். வேற இந்த மாதிரி ஃப்ரான்ச்சைஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஏற்கனவே பார்த்த விஷயங்கள். ஸோ அந்த படத்துக்கு வரும்போது அவங்க வந்து அந்த படத்தில் எதிர்பார்க்குற விஷயங்களும் இருக்கணும், ஆனால் அது வேற மாதிரி இருக்கணும். அதாவது அதே மாதிரி இருக்கணும், ஆனால் அது மாதிரி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு மென்டல் இதோடு வருவாங்க. அதான் வந்து எங்களுக்கு முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய சவால். இதை நான் இன்னும் விளக்கணுன்னா ஐயா அறிவொளி அவர்கள் சொல்லியிருப்பார், ஒரு மாதிரி எல்லாம் ஒரு மாதிரி தான், ஒரே மாதிரி இல்லை அப்படின்ட்டு. இது கேட்கும்போது கொஞ்சம் குழப்பமாக இருக்கும், அதுக்கு அவரே விளக்கமும் சொல்லியிருப்பார். ஒரு டாக்டர் புதுசாக ஒரு பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு அப்பாயிண்ட் ஆகி வந்தார். அவர் ஒவ்வொரு பைத்தியங்களையாக போய் பார்க்குறாரு, கூட ஒருத்தருக்கு சுற்றி காட்டுறாரு. ஒரு ரூமில் பார்த்தா ஒரு பைத்தியம் சோறு ஃபுல்லாக சம்திங் ஒரு பார்வதி பார்வதி பார்வதினு எழுதி வச்சுட்டு ஒரு பைத்தியம் பார்வதி பார்வதினு புலம்பிகிட்ருக்காரு. டாக்டர் கேட்குறாரு, என்னப்பா என்னாச்சு? இல்லை டாக்டர், இந்த மாதிரி இவர் பார்வதினு ஒரு பொண்ணை லவ் பண்ணார், லவ் ஃபெயிலியராக இந்த பொண்ணு வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிச்சு, அதில் பைத்தியம் ஆகி பார்வதி நினைப்பா பைத்தியம் ஆகிட்டாரா தான் அப்படின்னு. ஓஹோ அப்படியான்ட்டு இன்னொரு 2-3 வார்டுக்கு போனார். அந்த வார்லையும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இதே மாதிரி சவுர் ஃபுல்லாக பார்வதி பார்வதி எழுதி வச்சு பார்வதி பார்வதினு புலம்பிட்டு இருந்தார். இப்போ டாக்டர் ஷாக் ஆகிட்டார், எவ்வளோ பேருப்பா பார்வதி லவ் பண்ணாங்க, இவனும் லவ் ஃபெயிலியர் இருக்கான்னு. ஐயோ இவன் லவ் ஃபெயிலியர் இல்லைங்க, இவன் தான் பார்வதியை கல்யாணம் பண்ணவன். ஸோ அவங்க டார்ச்சர் தாங்க முடியாமல் பைத்தியம் ஆயிட்டான் அப்படின்னு அதுதான் சொன்னார். இப்போ அறிவொளி ஐயா சொன்னார், ஒரு மாதிரி எல்லாம் ஒரு மாதிரி தானே தவிர ஒரே மாதிரி இல்லை அப்படின்னு ஒரு டெஃபினேஷன். அந்த மாதிரி தான் வந்து எங்களுக்கு இந்த மாதிரி படங்கள் அரண்மனையும் பார்த்தீங்கன்னா அது மாதிரி இருக்கணும், ஆனால் அதே மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ இதில் வந்து ஸ்கிரிப்ட் பண்ணுறது வந்து ஒரு பெரிய ஒரு சவாலான விஷயம். ஆக்சுவலாக அரண்மனை பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு லாபகரமான ஆஸ் அ ப்ரொடியூசராகவும் சொல்கிறேன், ஒரு டைரக்டராகவும் சொல்கிறேன், ஒரு லாபகரமான ஃப்ரான்ச்சைஸ். ஆனால் இது வந்து டக்கு டக்குன்னு நான் எடுக்க முடியாது, ஏன்னா அதுக்கான நல்ல ஸ்கிரிப்ட் அமையணும், நல்ல ஹியூமர் ஆகட்டும், ஸ்டார் காஸ்ட் எல்லாம் அமைஞ்சால் தான் இந்த மாதிரி படத்துக்கான வேல்யூ வந்து என்னால் எங்களால் கொடுக்க முடியும். ஸோ அதுக்காக காத்திருந்தபோது நல்ல ஒரு அருமையான ஸ்கிரிப்ட் கிடச்சிது, எனக்கே ரொம்ப திருப்தியான ஒரு ஸ்கிரிப்டாக அமைஞ்சது அந்த ஸ்கிரிப்ட். அதுக்கப்புறம் படத்தில் நல்ல ஸ்டார் காஸ்ட் எல்லாம் அமைஞ்சது. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த மாதிரி படம் ஆரம்பிக்கலான்ட்டு ஒரு நம்பிக்கை ஒரு கான்ஃபிடன்ஸ் எல்லாமே வந்துச்சு. படத்தில் வந்து எனக்கு பெரிய பலமாக அமைஞ்சது ஸ்டார் காஸ்ட், அருமையான ஸ்டார் காஸ்ட். முதல்ல வந்து ஆர்யாவுக்கு நான் தேங்க் பண்ணணும், ஏன்னா நிறையா நடிகர்கள் ஒரு கடன் படம் கமிட் பண்ணோன்னே ஓகே முதல்ல வந்து மொத்த பேமெண்ட்டில் ஒரு 80% சிங்கிள் பேமெண்ட்டாக வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் ஷெட்டிலே ஃபுல் பேமெண்ட் வாங்கிட்டு படத்தை முடிச்சுட்டு ஓடுறதுலேயே தான் குறியாக இருப்பாங்க. ஆனால் ஆர்யா வந்து உண்மையாகவே ஒரு எல்லாம் வழக்கமாக வந்து நான் டைரக்டர்ஸ் டிலைட் நிறையா சொல்லலாம், ஆர்யா வந்து ப்ரொடியூசர்ஸ் டிலைட். ஒரு படம் ஆரம்பித்தோன்னே கடைசி வரைக்கும் இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பிஸ்னஸ் மோர்க்கொண்டு எல்லாத்துலேயும் இன்வால்வ் ஆகி டெய்லி என்ன சார் அது என்னாச்சு அந்த ஏரியா என்னாச்சு தேட்டர் என்னாச்சுன்ட்டு பிஸ்னஸ்லையும் ஹெல்ப் பண்ணிட்டு ரொம்ப ஒரு ஒரு ப்ரொடியூசராக வந்து எனக்கு பெரிய ஒரு பக்கபலமாக இருந்த ஒரு ஹீரோ. அது போக நடிகராகவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்ச்சர் பண்ணுவான். இந்த படத்தில் வந்து ஒரு கிளைமாக்ஸ் எடுத்தாலும் ஒரு 15 நாள் எடுத்தோம்னாங்க, பீட்டர் ரெயின் மாஸ்டர் எடுத்தார். அந்த 15 நாள் பாவம் ஆர்யா வந்து ஆர்யா மட்டும் இல்லை ராஷிக்கு நாவும் லென்ஸ் போட்டுட்டு என்னப்பா சத்தம்
ஆமா, அந்த மாதிரி 15 நாள் வந்து ரொம்ப ஒரு கண்ணில் லென்ஸை மாட்டிட்டு ரோப்லயே தொங்கிட்டு இருந்த ஒரு மாதிரி கஷ்டமான பல விஷயங்கள் நடந்துச்சு. எல்லாத்தையும் பொறுத்துட்டு ஆரியர் அடிச்சாரு. என்னுடைய ரொம்ப நாள் நண்பர், பல நாளா வந்து நாங்கள் எல்லோரும் படங்கள் பண்ணோட்டு பேசி பேசி கடைசியா வந்து ஒரு ஆண்ட முடியத்தில் ஒரு வெற்றி படமா அமையன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு வெற்றி படமான ஒரு படத்துல வந்து சேர்ந்திருக்கோம். தேங்க்ஸ் டு ஆர்யா, அப்புறம் ராஷிகண்ணா, ரொம்ப அருமையான அழகான ஹீரோயின். இது வரைக்கும் நல்ல ஒரு பாபி டால் மாதிரி வந்தாங்க. இந்த படத்தில் வந்து ஒரு சென்சுவலாக ஒரு சாங் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் ஒரு ஹீரோயின், இப்போ அரண்மனை பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோயினுக்கு வந்து எல்லா படத்தையும் ரொம்ப முக்கியத்துவம் இருக்கும். அதே மாதிரி இந்த படத்தில் ராஷிகண்ணா, சாக்ஷி அகர்வால், ஆண்ட்ரியா எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல முக்கியமான கேரக்டர் அமைஞ்சது. பிளஸ் ஹியூமர், யோகி பாபு, விவேக் சார், விவேக் சார் பற்றி பேசணும். என்னுடைய அருமையான அருமை நண்பர். நாங்களாம் அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் கொஞ்சம் நினச்சி கூட பார்க்கல, இதுவே வந்து அவரோட கடைசி படமாக இருக்குன்ட்டு. கிட்டத்தட்ட ஒரு 20-25 நாள் நாங்கள்லாம் வந்து குஜராத்தில் வேங்கநேரில் வந்து ஒரே குடும்பமாக ஒன்றா வாழ்ந்துட்டு இருந்தோம். எங்களுக்கெல்லாம் வந்து எப்பவுமே வந்து ஹெல்த் கான்ஷியஸ் ரொம்ப வந்து அவர் அட்வைஸ் பண்ணுவார். டெய்லி வாக்கிங் ஆகட்டும், ஃபுட் டயட் ஆகட்டும், எவ்ரி திங் வந்து பண்ணிட்டுருப்பார். நிறையா அவருடைய நினைவுகள் எனக்கு எக்கச்சக்கம். ஏன்னா அவர் கூட டைரக்டராகவும் நடிகராகவும் நான் நிறையா படங்கள் பயணப்பட்டிருக்கேன். விவேக் சாரோட இழப்பு வந்து மிகப்பெரிய இழப்பு, எல்லாருக்கும் எங்களுக்கும் மிகப்பெரிய இழப்பு. ஆனால் அதில் ஒரு வருத்தத்தக்க விஷயம், எனக்கு என்ன மறக்க முடியாத விஷயம் என்னென்னா, வெள்ளிக்கிழமை தான் இந்த படத்தோட டப்பிங் முடித்தார். டப்பிங் ஆக்சுவலாக கரெக்ஷன்லாம் முடிச்சுட்டு அப்புறம் அன்றைக்கி நைட் எனக்கு ஃபோன் பண்ணார். வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ஃபோன் பண்ணி அதுலேயும் வந்து ஒரு சின்ன டைலாக் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்ஜி, நான் திங்கக்கிழமை அந்த டப்பிங் தியேட்டர் பக்கம் வரேன், அதை கரெக்ட் பண்ணிட்டு கொடுத்துறேன், அதுவும் வந்தால் நல்லாயிருக்கும் மாதிரி சொல்லிட்டு போனார். பட் சண்டே அநியாயமாக வந்து ஆண்டவன் ஒட்டி தான் அவரை பொறிச்சிட்டாங்க. அவருக்கு எங்களுடைய குழு சார்பாக இதே அஞ்சலி. அப்புறம் மனோபலா சார், எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வந்து ஒரு அரண்மனை இங்கே போது பார்த்தீங்கன்னா ஆர் எலிமெண்ட் எந்த அளவுக்கு முக்கியமாக கூட ஹியூமர் எலிமெண்ட் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க, எல்லாமே வந்திருக்கு. அதனால் எல்லாருக்கும் படத்தில் நடிச்ச எல்லா அப்புறம் என்னோட டெக்னீஷியன் குழுவெலாம் பெருசாக இருக்காங்க, எல்லாருக்கும் தனித்தனியாக நான் வந்து நன்றி சொல்லணும். அது என்னோட டீம், அதனால் நான் உங்களுக்கு பேசிக்கிறேன். எல்லாருக்கும் மிகப்பெரிய தேங்க்ஸ் இந்த சந்தர்ப்பத்தில். அப்புறம் இந்த படத்தில் வந்து முக்கியமாக வந்து இன்னொருத்தர் இது வந்து திரு ஏசி சண்முகம் சார் அவர்கள். அவர் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி அவர் வந்து சினிமாவில் வந்து ரொம்ப நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் வெளியுலகத்துக்கு தெரியாமல் ஹெல்ப் பண்ணிட்டுருக்காரு. அவர்கிட்ட அப்போ அவர் எவரும் ரொம்ப வருஷமாக ஃப்ரெண்ட்ஸு நல்லா. அப்போ வந்து என்னோட உரிமையாக சொன்னார், டைரக்டர் எத்தனையோ பேர் என்கிட்ட வந்து படம் பண்ணணுன்னு கேட்குறாங்க, பட் நம்ம பேனரில் படம் பண்ணால் ஃபஸ்ட்டு படம் நீங்கள் தான் பண்ணணுன்ட்டு ஒரு கிட்டத்தட்ட 10 வருஷம் முன்னாடி சொன்னார். நான் சொன்ன கரெக்டான ப்ராஜெக்ட் அமையும் போது சொல்கிறேன் சார், ஏன் நம்ம பேனரில் ஃபஸ்ட்டு படம் நீங்கள் பண்ணும்போது ஒரு பெரிய பொறுப்பு எனக்கு, அதை நல்லபடியாக பண்ணோன்ட்டு. அரண்மனை 3 ஆரங்கும் போது அவர்கிட்ட சொன்ன இந்த மாதிரி படணும்னு உடனே வந்து அஸ் அ தயாரிப்பாளரா அவர் படத்தில் வந்தார். இங்கே அவரோட புதல்வர் திரு அருண்குமார் சார் இருக்கார். அவ்வளோ பெரிய இடத்துல வந்து இருக்கிறவங்க வந்து ஒன்றுமே இல்லாதவங்கலாம் ஆடுற ஆட்டத்தெல்லாம் நான் பார்த்துருக்கேன். இவ்வளோ பெரிய இடத்துல இருந்துட்டு இவ்வளோ ரொம்ப அமைதியாக எந்த வித ஆர்ப்பாட்டம் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப அபூர்வம். கிட்டத்தட்ட 1000-க்கணக்கான பேர் ஸ்டாஃபை வந்து வச்சு வேலை வாங்குற அருண்குமார் சார் வந்து இவ்வளோ அமைதியாக இருக்கும்போது ரொம்ப சந்தோஷம். அவருக்கும் இந்த படத்தில் வந்து தூண் மாதிரி எங்களுக்கு கூட இருந்த மதன் சார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. அப்புறம் திரு மதிப்பிற்குரிய உதயநிதி ஸ்டாலின் எம்எல்ஏ அவர்கள், அரண்மனை 1 வந்து அவர் தான் ரிலீஸ் பண்ணார். அரண்மனை ஃபஸ்ட்டு டே ரிலீஸ் ஆகி நான் ரொம்ப டென்ஷனில் இருந்தேன். ஐயோ இந்த எப்படி இருக்கு படம், என்ன ரிசல்ட் வரப்போகுது, என்னதுன்னு பதட்டத்தில் இருந்தபோது எனக்கு முத முத வந்து ஒரு பொக்கே கொடுத்து எனக்கு வாழ்த்து சொன்னது வந்து உதயநிதி சார் அவர்கள் தான். சார் படம் சூப்பர் ரிட்டன்ட்டு அப்போ அவர் சொன்னார். அரண்மனை 1 வந்து அவர் தான் ரிலீஸ் பண்ணார். இப்போ அரண்மனை 3 ரெட் ஜெயிண்ட் வந்து பிரம்மாண்டமான முறையில் ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த படத்தை முழுசாக பார்த்த ஒரே ஒருத்தர் யாருன்னா திரு உதயநிதி அவர்கள் தான். படத்தை பார்த்துட்டு அவர் ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணார், படம் ரொம்ப நல்லா இருக்கு சார், ரொம்ப பிடிச்சது, வெரி ஹாப்பிங்கிற மாதிரி சொன்னார். எனக்கு ரொம்ப சென்டிமெண்ட்டாக ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா அரண்மனை 1 வெற்றி செய்தியை சொன்னவர் அவர் தான், அரண்மனை 3 படம் நல்லா இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு சொன்னவர் அவர் தான். அவரோட ரெட் ஜெயிண்ட் மூவிஸ் அந்த படத்தை வந்து பிரம்மாண்டமாக ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுலேயே வந்து எனக்கு ஒரு முக்காவாசி பர்னர் தீர்ந்துச்சு. ஏன்னா ரெட் ஜெயிண்ட் பண்ணும்போது அது வெளியீடாகட்டும், தியேட்டர்கள் ஆகட்டும், எல்லாமே பிரம்மாண்டமாக இருக்கும். செண்முகமூர்த்தி சாருக்கும் ராஜா சாருக்கு ரெண்டுக்கும் செண்முகமூர்த்தி சாருக்கு முக்கியமாக பெரிய நன்றி. எனக்கு வந்து வியாபாரத்தில் நிறைய பாடங்கள் கற்றுக் கொடுத்தார் இந்த படத்தில். என்னோட தொழில் முறையில் என்னோட குருநாதர்னு சொல்லலாம், ரொம்ப நன்றி. அப்புறம் நீ எல்லாமே 1, 2லலாம் ரொம்ப பெரிய எங்களுக்கு உத்தரவை கொடுத்தீங்க, அதே மாதிரி இது கொடுக்கணும். ஏன்னா படம் ரொம்ப பிரம்மாண்டமெல்லாம் ஷூட் பண்ணது மெயினாக பார்த்தீங்கன்னா வேங்கநேர்ன்ட்டு குஜராத்தில் ஷூட் பண்ணோம்.
ஏன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பார்ட் வந்து நாங்கள் செட்டில் ஷூட் பண்ணோம். இந்த படம் அப்படி இல்லாமல் ஒரு ஒரிஜினலாக பெருசாக ஒரு அரண்மனை கிடச்சா நல்லாயிருக்குன்னு ஃபீல் பண்ணி இந்தியா ஃபுல்லாக தெரிஞ்சோம். அது ராஜஸ்தான், யூபி, உத்தரகாண்ட் எல்லாத்துலேயும் திருப்தியாக, ஒரு மனசுக்கு திருப்தி எதுவுமே அமையல. என்னடான்னு ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது தான் அந்த மாதிரி வேங்கநேர் பேலஸ்னு ஒரு செய்தி, ஒரு ஃபோட்டோ கிடச்சிது. ஸோ அங்கே போய் பார்க்கும்போது நாங்கள் வீஷுவலாக எப்படி நினச்சிருந்தோமோ, இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான அரண்மனை கிடச்சிது. கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் பக்கமாக அங்கேயே உட்காந்து ஷூட் பண்ணோம். இத்தனைக்கும் ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷன், ஏன்னா வில்லேஜ் தங்குறதுக்கு இடம் இல்லை. அந்த வகையில் ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் ரொம்ப, ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன் எல்லாருக்கும் தேங்க் பண்ணோம். ஏன்னா அவ்வளோ கஷ்டத்தெல்லாம் தாங்கிட்டு 40 நாள் சந்தோஷமாக இருந்தாங்க, இன்க்ளூடிங் விவேக் சார் உட்பட எல்லாருக்கும் நன்றி. அப்புறம் ஃபைனலாக உங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன வேண்டுகோள், நான் வந்து ஒரு சிம்பிள், ஏன்னா நான் என்னோடய படத்தை பொறுத்தவரை நான் ஒரு சிம்பிள், ஒரு எளிய, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பொழுதுபோக்கு கலைஞன், ஒரு சிம்பிள் என்டர்டெய்னர்னு சொல்லலாம். எனக்கு வந்து மக்கள்கிட்ட சொல்கிறதுக்கு ஒரு பெரிய செய்தியோ, பெரிய அறிவுரையோ, இல்லை சொல்லாத புது கதையோ, இல்லை பெரிய உலகத்தை புரட்டி போடுற எந்த விஷயமோ, புரட்சிகரமான இதோ எதுவுமே இல்லை. நான் வந்து ஒரு சிம்பிளாக மக்களை வந்து என்டர்டெயின் பண்ண ஆசைப்படுற ஒரு டெக்னிக், ஒரு கிரியேட்டர், அவ்வளோதான். என் படம் பார்க்க வர சின்ன குழந்தைங்கள்லேருந்து தாய்மார்கள்லேருந்து ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் ஆகட்டும், விவசாயிகள், நெசவாளிகள், தொழிலாளிகள் எல்லாருமே, படம் பார்க்குறவங்க ஒரு 2 மணி நேரம் அவங்க கவலையை மறந்துட்டு ஒரு ஃபேண்டசி உலகத்துக்கு கொண்டு போய் அவங்களை சந்தோஷப்படுத்தி அனுப்பணுங்கிறது தான் என்னோடய ஒரே நோக்கம். ஸோ அந்த வகையில் தான் வந்து என்னோடய எல்லா படங்களும் நான் இது வரைக்கும் பண்ணுவேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ விமர்சனம்னு வரும்போது நல்லா திட்டுங்க, ஏன்னா பழகி போச்சு. ஏன்னா கமர்ஷியல் படத்தை ஓகே அது திட்டுங்க, அதெல்லாம் ஓகே. தயவு செஞ்சு கதையை வந்து விமர்சனத்தில் வந்து கதையை சொல்கிறேன், முழு கதையை சொல்லாதீங்க. ஏன்னா என்ன மாதிரி ஆளுங்கலாம் ஏதோ ஒரு கதையில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நல்ல ஒரு எலிமெண்ட் இருக்கும், அதில் கோபுரம் கட்டி தான் ஒரு வீடு மாதிரி நாங்கள் கட்டி, ஒரு ஸ்க்ரீன் பிளேங்கிற ஒரு கோபுரம் கட்டி நாங்கள் படுத்து வர்றோம். அதில் இருக்கிற முக்கியமான ஒரு 2-3 எலிமெண்ட் வந்து விமர்சனம் போய் எடுத்தோம்னா இதுதான் கதை அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு பஸ் புஸ்ன்னு போயிடுது. அப்படி இல்லாமல் விமர்சனம் நல்லா திட்டுங்க, நல்லா இருந்தால் ஆதரவு இல்லைங்க, எல்லாம் பண்ணுங்க. ஆனால் தயவு செஞ்சு ஃபுல் கதையை வந்து சொல்லணும்னு சொல்கிறேன், நினைக்கிறேன், கேட்டுக்கொள்கிறேன். ஒன்று, அப்புறம் அரண்மனை 3 ஒரு விஷயம் நான் கேரண்டியாக சொல்ல முடியும், இது வரைக்கும் அந்த அரண்மனை 1, 2 விட இந்த படம் இன்னும் மிக பிரமாண்டமாக, நல்ல சிஜியோட, இன்னும் சூப்பரான ஹியூமரோட, நல்ல கதை அம்சத்தோட, முக்கியமாக சொல்லணும், நல்ல கதை அம்சத்தோட, நல்ல விஷுவல் டேஸ்டோட, இது வரைக்கும் பெருசாக இந்த அளவுக்கு சிஜி வரலன்னு சொல்கிற அளவுக்கு வந்து மிகப்பெரிய சிஜியோட ரொம்ப தரமான படமாக வந்திருக்கு. எல்லோரும் தியேட்டரில் போய் திருவிழா சீசனில், ஃபெஸ்டிவல் சீசனில் வந்து எல்லாம் சந்தோஷமாக, ஏன்னா அடிக்கடி இதுக்கு முன்னாடி அரண்மனை ஃப்ரான்சைஸ், அரண்மனை இதில் வந்து நான் சொல்லியிருக்கேன், நமக்கெல்லாம் மிகப்பெரிய சந்தோஷமே நம்ம குடும்பம் சந்தோஷப்படுறதை பார்த்து நம்ம படுற சந்தோஷம் தான் சொல்லுவேன். அந்த மாதிரி இந்த படத்துக்கு நீங்கள் குடும்பத்தோடு போகிறாங்க, நம்ம ஃபேமிலி சந்தோஷப்படுறதை பார்க்கும் ஆட்டோமேட்டிக்காக நமக்கும் சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஜாலியான படம், ஃபெஸ்டிவல் சீசனில் இந்த படமே ஒரு திருவிழா மாதிரி தான் இருக்கும். எல்லாம் தியேட்டரில் போய் சந்தோஷமாக அந்த படத்தை பார்த்து எங்களுக்கு ஒரு வெற்றியை தரணும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். வழக்குப்படி உங்கள் ஆதரவு எங்களுக்கு எப்பவும் தேவை. நன்றி, வணக்கம். படத்தில் ஆர்யாவுக்கு 3 ஹீரோயின் இருக்காங்களே, ஆண்ட்ரியா, ராஷி கண்ணா, சாக்ஷி அகர்வால், அதை பற்றி நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். தொழிலே மாற்றி விட்டுருங்க மாதிரி இருக்கா, நான் படத்துக்கு தாங்க 3 ஹீரோயின் வச்சேன், ஆர்யாவுக்கு இல்லை. ஆக்சுவலாக அரண்மனைனாலே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 3 ஹீரோயின்ங்கிறது வந்து அதான் ஃப்ரான்ச்சைஸ்னு வரும்போது சில ஃபார்முலா வந்து முக்கியமாக தேவைப்படுது. அரண்மனை 1 3 ஹீரோயின் இருந்தாங்க, அரண்மனை 2 3 ஹீரோயின் இருந்தாங்க. பட் எதுவுமே பார்த்தீங்கன்னா அது இதில் திணிக்கப்பட்ட மாதிரி இருக்காது, மூணுமே பார்த்தீங்கன்னா கதைக்கு தேவையான ஹீரோயின்ஸாக இருந்தாங்க. அந்த வகையில் அரண்மனை துறையிலையும் பார்த்தீங்கன்னா ராஷி கண்ணா, சாக்ஷி, ஆண்ட்ரியா 3 ஹீரோயின் இருக்காங்க. 3 பேருமே கதைக்கு ரொம்ப அத்தியாவசியமான, இன்றியமையாத ஒரு கேரக்டராக வந்திருப்பாங்க. படம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஏன்னா எனக்கு வந்து ஓகே கமர்ஷியல் படம் ஒன்று பண்ணுறோம், பட் வழக்கமாக நம்மளே விமர்சனம் தான் சொல்லுவோம், வழக்கப்படி இந்த ஹீரோயின் இந்த படத்தில் ஒரு லூசு பெண்டராக நடித்து கொண்டிருக்கிறார் அப்படின்ட்டு சாங்குக்கு மட்டுமே யூஸ் பண்ணுற மாதிரி நானும் பண்ணியிருக்கேன் அதுலேன்னு சொல்ல எல்லாருமே. பட் அரண்மனையை பொறுத்தவரை ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப வெயிட் இருக்கும், அவங்க கேரக்டர் ஆகட்டும், அவங்களுக்கு வர சீன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியத்துவமான கேரக்டர் தான் 3 பேருக்கும். ஆக்சுவலாக வந்து இதில் ராஷிக்கனாவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு வித்தியாசமாக, ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காங்க இந்த படம். எனக்கு சின்ன பயம் இருந்துச்சு, ஏன்னா இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட், அவன் படம் வந்து கமர்ஷியலாக படம் பார்த்துருக்கேன், ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் படத்தை எப்படி நடிப்பாங்கன்ட்டு. பட் வந்து பிரமாதமாக அந்த படத்தை ராஷி பண்ணியிருக்காங்க. என்னோட அனுபவத்தில் நான் ஒன்று பார்த்துருக்கேன், எந்த ஹீரோயின்லாம் வந்து லாங்குவேஜ் கற்றுக்கிட்டு நம்ம தமிழ் கற்றுக்கிட்டு நடிக்கணும்னு ஸ்ட்ரெயின் பண்ணி நடிக்கிறவங்க எல்லாமே லாங் லைஃப்பில் இருந்திருக்காங்க.
சில ஹீரோயின்ஸ் வந்தமா ஓகே காசு கொடுத்தாங்களா ஓகே ஏதோ லிப்பு மட்டும் கொடுத்துட்டு நடிச்சிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி ஹீரோயின்லாம் லாங் ஸ்டாண்டிங் நான் பார்த்தது இல்லை. மொழி கத்துக்கிறதுல இன்ட்ரெஸ்டா இருக்கிற ஹீரோயின்ஸ் எல்லாமே அந்த டெடிக்கேஷன் கொடுக்குற எல்லா ஹீரோயின் லாங் ஸ்டாண்டிங் இருந்திருக்காங்க. அந்த வகையில் நான் அரிசிப்பட்ட ஒரு ஹீரோயின் இவங்க ராஷி. படம் ஆரம்பிக்கும் போது ஓரளவுக்கு தமிழ் தெரியும், டூவர்ஸ் எண்டு வரும்போது ஒரு நல்லாவே தமிழ் பேசுற அளவுக்கு வந்துட்டாங்க. ஸ்டேஜில் பேசுறாங்களா இல்லையான்னு தெரியல, பட் தமிழ் பேச நல்லா புரிஞ்சுக்கிற அளவுக்கு வந்து வந்துட்டாங்க. இன்னொன்று அதிசயமான விஷயம் என்னன்னா, நாங்கள் டப் பண்ணும்போது டப்பிங்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட லிப்ஸிங் இடிக்கல. ஏன்னா மற்றவங்களாம் வந்து மைம் பண்ணிட்டு போயிடுவாங்க, இவங்க வந்து முழுசாக அந்த டைலாகை படித்து கரெக்டாக கற்றுட்டு கரெக்டாக டைலாக் பேசுகிறாங்க, பெர்ஃபெக்டாக இருக்கும் லிப்ஸிங்கெல்லாம். ஸோ அந்த வகையில் வந்து கங்க்ராட்ஸ் டு ராஷி, ஏன்னா அவங்களோட டெடிக்கேஷன் அவங்களோட இன்னும் பல உயரத்துக்கு கொண்டு போகணும்னு நான் நம்புகிறேன். சாக்ஷி, சாக்ஷி சார், சாக்ஷி நல்ல பிஸி ஹீரோயின். அதான் இன்னைக்கு இலையில வந்தபோது சொல்லிட்டு இருந்தாங்க, ஏகப்பட்ட படம் ரெகுலரா வந்துட்டு இருக்காங்கட்டு. ரொம்ப நல்ல ஒரு முன்னேற துடிக்கிற நல்ல ஒரு ஹீரோயின், சின்சியரான ஒரு ஆர்டிஸ்ட். அவங்களுக்கு மேலும் பல உயரங்களை தொடர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ, வந்த அனைவருக்கும் நன்றி. ஒரு டைரக்டர் பேசிட்ட பிறகு நாங்கெல்லாம் பேசவே கூடாது, இருந்தாலும் கூப்பிட்டுருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். இதில் வந்து 45 நாளில் அங்கே குஜராத்தில் நாங்கள் தங்கியிருந்தபோது, நம்ம எப்போதுமே வாயிலேயே வண்டி ஓட்டுற ஆள், அதனால் வெறும் டைலாக் ஓரியன்ட் காமெடி தான் இருக்குன்னு நினச்சி நான் போனேன். போன பிறகு தான் தெரிஞ்சு சார்பேட்டா ஒன்று அங்கே இருக்குன்ட்டு. அதை விட பெரிய விஷயம் என்ன தெரியுமா? ஒன்றும் இல்லை மனோபல சார், சின்ன ஆக்ஷன் சீன் தான் இருக்குது, நீங்கள் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் அப்படின்னு டைரக்டர் சொன்னார். சரி, ஏதோ எங்கேயிருந்தோ பிடிச்சி தள்ள போகிறாங்க போல இருக்கு அப்படின்னா, உங்களை அவர் கழுத்தில் தூக்கி வச்சுட்டு அப்படியே சுற்றுவார், கழுத்தில் தூக்கி வச்சு சுற்றுவாரா அப்படின்னாரு. ஏ பார்த்தப்பா தம்பி, பார்த்து தூக்கவில்ல அப்படின்னா, நீங்கள் வாங்க சார் பார்க்கலான்னு தூக்குனார் பாருங்க, ரெண்டு விழா இளம்ப உடச்சு அனுப்பினார். அதுக்கு பிறகு ஹாஸ்பிட்டல் போகிறது வர்றது, இங்கே ஒரு பிளாஸ்டர் போட்டுக்கிறது, இந்த மாதிரியே இருந்தது அந்த படத்தில். ஆனால் ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேருந்து லாஸ்ட்டு ஃப்ரேம் வரைக்கும் என்னையும் யோகிபாபு மெயினு அவங்களும் யூஸ் பண்ணது. டைரக்டருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லணும். ஸ்கிரிப்ட்லேயே அவ்வளோ அழகாக ஒவ்வொரு சீனும் எபிசோடாக அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த ஒரு படத்தை விட்டுல இன்னும் 2 வருஷம் ஓட்டுவேன் நான், அந்த அளவுக்கு ஒரு, ஏன்னா எல்லாருமே கிளிப்பிங்ஸ்லாம் நீங்கள் போடுவீங்க, அதனால் அது கண்டிப்பாக வரும். இதில் நான் இந்த குரூப்பில் டைரக்டர் சொன்ன மாதிரி நான் ரொம்ப மிஸ் பண்ணது விவேக் சார் அவர்கள் தான். நாங்கள் 2 பேரும் தான் செகண்ட் டோஸ் அந்த ஊசி போட போனோம். அப்போ கூட அவர் விளையாட்டாக சொல்கிறார், ஒரு ஊசியே ஊசி போட வருது பாருன்னு என்ன சொன்னார். அப்புறம் அவங்க பேட்டியெல்லாம் கொடுத்துட்டு வந்த 3வது நாள் அவருடைய மறைவு எனக்கு டோட்டலாக அவுட் ஆயிடுச்சு. அப்புறம் நான் தான் காலையில் 5:30 போய் அவரை பார்த்துட்டு, அங்கேயே அவருடைய எங்கே அவர் மகன் டெட் பாடி வச்சுருந்தாலோ அதே இடத்துல தான் இவரையும் வச்சுருந்தாங்க. அதை பார்த்தது எனக்கு சோக் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரிஜினல் வாய்ஸ் வரத்துக்கே 1 மாதம் ஆச்சு. நல்ல வேலை இந்த கொரோனானால ஷூட்டிங்லாம் இல்லாதனால தப்பிச்சேன். அவரை இழக்கிறது ரொம்ப பெரிய விஷயம், பெரிய இழப்பு தான் அது. அப்புறம் இங்கே மியூசிக் டைரக்டர் சத்யா பற்றி சொல்லி ஆகணும். அவருடைய ஓப்பனிங்லேருந்து எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். நாங்கள்லாம் ஒரு மணிரத்னம் வந்து தீபாவளி விருந்துன்னு கொடுக்கும்போது இவர் தான் அந்த அங்கே கீபோர்டோடு வந்து அழகாக என்டர்டெயின் பண்ண பழைய பாடல்கள்லாம் வாசிப்பார். அவ்வளோ பிரமாதமாக இருக்கும், ஒரு ஜுகல் வந்தியே நடக்கும் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் இதில் அசோசியேட் டைரக்டர் பத்ரி அவர்களுக்கும், கேமராமேன் யூகே செந்தில்குமார் மிக்க முக்கிய பொறுப்பு. ஏன்னா சும்மா நார்மல் படம் லைட்டிங் பண்ணுறதுங்கிறது வேற, அது கண் இந்த பக்கம் வரைக்கும் அந்த அரண்மனை இருக்குது, அதை ஃபுல்லாக நைட் எஃபெக்டில் லைட் பண்ணி பிரமாதமாக நீங்கள் பார்க்குறீங்களே அதெல்லாம் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தது. அஃப்கோர்ஸ் ராஷி கண்ணா அண்டு சாக்ஷி அகர்வால், நிறைய பேர் நல்யம்மா இதில் முக்கிய ரோல் பண்ணியிருக்காங்க. எங்கள் அதாவது இவர் டைரக்டர் சொன்ன மாதிரி தான், அந்த 45 நாளும் காலையில் 7 மணிக்கு போனோன்னா நைட்டு 10 மணிக்கு அவர் விடுற வரைக்கும் நாங்கள் எல்லாம் ஒரு சுமையே தெரியாது, எப்போ படம் எடுக்கிறாரு, எப்போ என்ன பண்ணுறாங்க, உள்ளே எதாவது நடந்துட்டுருக்கா,
அப்படின்னு இருக்கும். அவ்வளோ சந்தோஷம். இதில் வந்து இந்த மாதிரி ஒரு டைரக்டர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். சுந்தர் சி எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். கண்டிப்பாக அவருடைய தொடர்ந்து அவருடைய படங்களில் இருந்துகிட்டே இருக்கேன். அந்த வாய்ப்பு மீண்டும் தொடரும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சார், ஒரே நிமிஷம். இந்த படம் உங்களுடைய 973வது படம் நினைக்கிறேன், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இல்லை, நீங்கள் என்ன, எனக்கு புரியலையே, எதுக்கு இவ்வளோ படம் கொடுத்தான்னு கேட்குறாங்களா? தெரியல. ஐயோ, நீங்கள் வேறங்க. இந்த கொரோனா காலத்தில் கிட்டத்தட்ட ரொம்ப டெபிசிட் ஆகி உட்காந்துட்டோம். எங்களை மாதிரி கேரக்டர் ஆர்டிஸ்ட்லாம் ஆரியாவில் இந்த கொரோனாவில் சம்பாதிக்கிற ஒரே ஆள் ஆரியா தான். அவர் அந்த பக்கம் என்னமோ கேப் இருக்குது. அங்கே பூந்துரு போன ஓடிடி முதற்கொண்டு எல்லாத்துலேயும் நுழைஞ்சி புறப்பட்டு துட்டாக்கிட்டு இருக்காரு. எனக்கு கண்டிப்பாக இது வந்து பாராட்டுவேன். எனக்கு வாய்ப்பு அளித்த அனைத்து இயக்குநர்களுக்கும் இதை நன்றியை சொல்லணும். 973ங்கிறது நான் வெறும் எண்டா, இன்னும் தொடரணும். எனக்கு முதலாளிகள் நிறைய பேர் அதை தொட்டு போயிருக்காங்க. கண்டிப்பாக நான் தொடவேன்னு நம்பிக்கை. நிறைய தெலுங்கு மலையாளம் அது இப்போ கண்டினியூஸாக பண்ணிகிட்ருக்கேன். என்னுடைய முயற்சி எப்படின்னா, இப்போது ராக்ஷியை பற்றி சொல்லும்போது அந்த லாங்குவேஜை கற்றுக்கணுங்கிறவாங்கல்ல, நான் இப்போ கிட்டத்தட்ட தெலுங்கு மலையாளம் எல்லாமே நானே டப் பண்ணுறேன். அந்த அளவுக்கு வளர்ச்சியை கொடுத்த அனைத்து இயக்குநர்களுக்கும் வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. முறை மாமனில் தொடங்கியது 30 படங்கள் வரை இன்று வரை தொடர்கிறது. கேமராமேன் யூகே செந்தில்குமார் அவர்களுக்கு ஒரு வாழ்த்துக்களோடு அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். வாரம் ஒரு படம் வரிசை கட்டி நிற்கிறது. பிக்பாஸ் பிரபலங்களிலேயே பிஸியான பொண்ணு, சாக்லேட் கோட்டிங் உள்ள சன்ஃபீஸ் பிஸ்கட் சுவையோடு அவர்களை பேச அழைக்கிறோம். Thank you so much. நீங்க வார வாரமா எனக்கு பயங்கரமான ஒரு இன்ட்ரோடக்ஷன் ரெடி பண்ணிட்டு வச்சிருக்கீங்க. ஸோ ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. லாஸ்ட் 2 வீக்ஸா தொடர்ந்து உங்களுக்கு மீட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஐம் வெரி வெரி ஹாப்பி அண்ட் ஃபிளைங் ரைட் நவ். அரண்மனை 3, ஆல் ஆஃப் அஸ் நோ இது ஒரு அமேசிங் ஃப்ரான்ச்சைசி. ஸோ தேங்க்யூ சுந்தர் சி சார் ஃபார் மேக்கிங் மீ அ பார்ட் ஆஃப் திஸ் லவ்லி ஃப்ரான்ச்சைசி. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஆஃப்டர் பிக் பாஸ் சார் ஆஃபீஸ்லேருந்து ஒரு கால் வந்தது ஃபார் ஆக்ஷன் மூவிக்கு டப்பிங் பண்ணணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. ஐ வாஸ் லைக், சார் நான் டப்பிங் பண்ணணுமா? எனக்கே இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் அவங்க எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாங்க, இல்லை யூ ஷுட் ட்ரை இட் அவுட் பிகாஸ் உங்கள் வாய்ஸில் ஒரு ஏதோ சொன்னீங்கல்ல சார், கம்பீரமான ஒரு விஷயம் இருக்கு அப்படி சொன்னாங்க. ஸோ ஓகே, அது அங்கேலேருந்து வி ஸ்டார்ட் திஸ் அசோசியேஷன். ஸோ இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ வெரி ஸ்மால், ரிலேட்டிவ்லி வெரி ஸ்மால் ஸ்க்ரீன் டைம், பட் ஐ எம் வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் வண்டர்ஃபுல் டீம். தேங்க்யூ யூகே சார், யூ ஆல்வேஸ் பின் அ ராக் ஸ்டார். அண்ட் தேங்க்யூ சத்யா சார், யூவ் டன் அ கிரேட் ஜாப் வித் த மியூசிக். தேங்க்யூ ஆர்யா அண்ட் ராஷி கண்ணா, யூ கைஸ் ஆர் ஏஞ்சல்ஸ், ஸ்டே த சேம். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 25th ஃபில்ம் வந்து சுந்தர் சி சாரோட இந்த அரண்மனையில் நான் ஜாயின் பண்ணது. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த மூவி வந்து ஃபர்ஸ்ட் எடிட் எல்லாம் முடிச்சுட்டு சுந்தர் சி சார் வந்து ஒரு நாளைக்கு வந்து மூவி பார்க்கணும் அப்படின்ட்டு கால் பண்ணியிருந்தாரு. நான் ஃபஸ்ட்டு போயிட்டு மூவி நான் தான் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு பார்த்தேன். வித் எல்லாம் பைலட் ட்ராக் மட்டும்தான் இருந்துச்சு, டப்பிங் கூட அவ்வளோவா இல்லை. ஸோ அதை பார்த்த உடனே பார்த்தோன்னே ஒரு எபிக் ஃபில்ம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஆர்ஆர்லாம் எதுவுமே இல்லை, சும்மா ட்ரையாக பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக்காக இருந்துச்சு. மூவி வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக இருந்தது. சுந்தர் சி சார் எப்பவுமே பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு வந்து டைம் கொடுக்கறது மேக்ஸிமம் ஒரு 15-20 days தான் கொடுப்பார். அப்போ வந்து ஏப்ரல்லையே ரிலீஸ் ஆகிற மாதிரி ஒரு பிளான் இருந்துச்சு. இவர் பார்த்துட்டு போயிட்டு நீங்கள் எல்லாம் ரெடி பண்ணிவிடுங்க, பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் ரெடி பண்ணிவிடுங்கன்னார். ஆனால் எனக்கு அப்பயே தோணுச்சு இது வந்து 20 days வந்து பண்ண முடியாது, ஏன்னா ஒரு பயங்கர எபிக் ஸ்கோராக இருந்துச்சு மூவி ஃபுல்லாக. ஆனால் லக்கிலி வந்து அந்த லாக்டவுன் வந்ததுனால எனக்கு வந்து ரொம்ப டைம் கிடச்சிருச்சு. ஸோ அந்த அவர் எதிர்பார்த்த அந்த எபிக் ஸ்கோரை வந்து என்னால் வந்து டைம் அந்த டைம் எடுத்து நான் என்னால் பண்ண முடிஞ்சுது. அதுக்கப்புறம் இந்த படத்தில் எல்லா எமோஷன்ஸும் பயங்கர எக்ஸ்ட்ரீமாக இருந்துச்சு. நான் 1 and 2 விட இந்த படத்தில் ரொம்ப எக்ஸ்ட்ரீமான எமோஷன்ஸ் இருந்துச்சு. அந்த சேடான விஷயமும் சரி, அப்புறம் அந்த ஆக்ஷன், ஆர்யா ப்ரோலாம் வேறு லெவலில் பண்ணியிருந்தார். எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நான் டெக்ஸ்ட் கூட பண்ணேன் ஆர்யா ப்ரோவுக்கு, வேறு லெவலில் இருக்குது ப்ரோ இந்த மூவி அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி சூப்பராக வந்திருக்கு. இந்த மூவி பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும்போது ஆக்சுவலாக விவேக் சாருக்கு வந்து ஒரு அவர்
இறப்புக்கு முன்னாடி ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி நானும் அவரும் வந்து சும்மா பேசிட்டு இருந்தோம். அவர் யூஸ்வலாக பேசுவார். அவர் மியூசிக்கை பற்றி ரொம்ப நாலெட்ஜ், நிறைய ராகத்தை பற்றிலாம் கேட்பார். இந்த ராகம் எந்த மூடுக்கு யூஸ் பண்ணுவீங்க, பூபாலம் ராகம்னா என்ன ஸ்வரம் வருது, அது மாதிரி ரொம்ப டீப்பாக டெப்த்தாக வந்து மியூசிக்கலை பற்றிலாம் அனலைஸ் பண்ணுவார். அதெல்லாம் நாங்கள் ரொம்ப ஷேர் பண்ணி பேசிகிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் அவர் ஒரு மூவி கூட டைரக்ட் பண்ணுறதுக்காக ஸ்கிரிப்ட் கூட ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தார். சடனாக வந்து ஒரு 1 மந்த் கழித்து அவர் இல்லைன்னும்போது ரொம்ப பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஸோ அந்த ஸ்கோரிங் பண்ணும்போதெல்லாம் அவருடைய ஞாபகம் எப்பவுமே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. ஸோ இந்த மூவியில் அதே மாதிரி சாங்ஸும் வந்து ரொம்ப நல்ல வரவேற்பு கிடச்சிக்கிட்டு இருக்கு. குறிப்பாக இந்த மூவியோட கேமரா ஒர்க் வந்து நான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. யூகே செந்தில்குமார் ப்ரோக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி சார். அரண்மனை 1, 2 படங்களில் பிளாஷ்பேக் காட்சிகள் மனதை உருக்கும் வகையில் இடம்பெற்றிருக்கும் அரண்மனை பார்ட் 3 படத்தில் கிளைமேக்ஸ் முந்தைய 2 படங்களை விட மிக மிக பிரமாக கண்ணீர் சிந்துவது போல காட்சி அமைத்துள்ளார் சுந்தர்சி. இந்த தகவலோடு அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். தமிழ், தெலுங்கு, இந்தி 3 மொழிகளில் முக்கிய கதைகளில் இவர் எப்போதும் இருக்கிறார். வெண்ணையில் மிக்ஸ் ஆன ஐஸ்கிரீம் போல தமிழ் சினிமாவில் எப்போது பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். உங்க எல்லாருக்கும் தெரியும் அரண்மனை ஒரு பாப்புலரான ஃப்ரான்ச்சைசி. அண்ட் அதோட 3rd பார்ட்ல நடிச்சது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா நினைக்கிறேன். தேங்க்ஸ் டு சுந்தர்சி சார் அண்ட் குஷ்பு மேம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக. அண்ட் ட்ரெய்லருக்கு பெரிய ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. அண்ட் த ஆடியன்ஸ் இஸ் லவ்விங் த ரட்டாடா பட்டா சாங் ஸ்பெசிஃபிக்லி. இப்போ எனக்கு Sundar Sir so told me that Neeth, he went to some event, college event, and all the people were actually looking forward to the film. And I think it's just increased the fan base, I think, and I have to thank Sundar Sir for it. And எனக்கு பர்சனலாக ஹாரர் ஃபிலிம்ஸ் ரொம்ப பிடிக்கும். அண்ட் அதரால் ஐ எம் ஆல்சோ ரியலி ரியலி வெயிட்டிங் ஃபார் த ஃபிலிம் டு ரிலீஸ். அண்ட் திஸ் இஸ் அ ஃபிலிம் தட் நீட்ஸ் டு பி சீன் இன் தியேட்டர்ஸ். இட் வில் ஹாவ் தட் இம்பேக்ட். ஸோ ஐ எம் ஆல்சோ வெரி ஹாப்பி இட்ஸ் ரிலீஸிங் இன் தியேட்டர்ஸ். அண்ட் உதய் சார்க்கு கூட என்னுடைய தேங்க்ஸ், பிகாஸ் ஹீ இஸ் சப்போர்ட்டிங் அ ஃபிலிம் அண்ட் ஐ திங்க் இட் வில் ரீச் மோர் பீப்புள். ஐ எம் ஆல்சோ கோயிங் டு பர்சனலி வாட்ச் இட் ஓன்லி இன் த தியேட்டர். ஐ ஆல்சோ வாண்ட் டு டாக் அபவுட் ஆர்யா. அண்ட் ஒரு ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்காக இருப்பார் செட்ஸில். அண்ட் ஐ திங்க் ஹி வாஸ் ஆல்சோ ஷூட்டிங் ஃபார் சர்பாட்டா அலாங் வித் இட் ஆர் சம்திங். ஹி வாஸ் ஒர்க்கிங் ரியலி ஹார்ட் ஆன் ஹிஸ் டயட் ஆர் இன்ஸ்பிரேஷன் மாதிரி. ஐ ஃபெல்ட் லைக் யூ நோ ஐ ஹவ் டு லேர்ன் சோ மச் ஃப்ரம் ஹிம். அண்ட் ஹீஸ் பீன் அ கிரேட் கோஸ்டா, கிரேட் கம்பெனி. அண்ட் ஐ ரியலி லுக் ஃபார்வர்ட் டு ஒர்க்கிங் வித் யூ அகேன் ஆர்யா. அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் யோர் லவ். அண்ட் ஐ ஹோப் யூ லவ் த ஃபில்ம் அஸ் மச் அஸ் யூ ஹவ் லவ்ட் மேக்கிங் இட். நன்றி. தேங்க்யூ. இவங்க நல்லா வந்து தமிழ் பாட்டு பாடுவாங்க, அதனால இப்போ 2 நிமிஷத்துக்கு எல்லாரும் வந்து காது ரொம்ப ஷார்ப்பா வச்சுக்கோங்க, போன் எல்லாம் சைலண்ட்ல போட்டுக்கோங்க. இசையமைப்பாளர் சத்யா கொஞ்சம் வந்து ஜாயின் பண்ணுங்க. வாமா மின்னலு அந்த பாட்டு ஒரு 2 லைன்ஸ் ராஜி ப்ளீஸ் கொஞ்சம் நீங்க ஹெல்ப் பண்ணுங்க சார் ப்ளீஸ். ஸ்டார்டிங் தெரியும். யா ஸ்டார்டிங். வாமா மின்னலே நாய் போ சிங் முத மொரட்ட சிங்களே. ஓகே வாமா மின்னலே நாய் போ மொரட்ட சிங்களே. லோச்சுக்கு மோச்சுக்கு பச்சுக்கு 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 பச்சுக்குமா. தேங்க்யூ. அரண்மனை 3 குருராஜ் அவர்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள். அடுத்து நாம் பேச அழைப்பது தமிழ் சினிமாவில் காதல் நாயகன் யார்யா யார்யா என்று கேட்டால் தமிழ் பெண்கள் அத்தனை பேரும் சொல்வது ஆர்யா ஆர்யா என்று. சர்பெட்டா ஹிட் கொடுத்த சக்சஸ் ஹீரோ நம்ம ஆர்யா அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். கடைசி உங்களை மலேசியா ஒயின் ஷாப் வெளியே பார்த்தது. இது வைரல் ஆயிடும். நான் அதுக்கு பதில் சொல்லணும். கொரோனால பிளைட் விடுறது 2 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. நீங்க தப்பான தவறு. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கிட்டத்தட்ட 2 இயர்ஸ்க்கு அப்புறம் எல்லாரையும் நேரில் சந்திச்சு பேசுறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏதோ என்னோட ஃபர்ஸ்ட் படம் ப்ரெஸ் மீட் மாதிரி டப்பு டப்புன்னு அடிச்சுட்டு இருக்கு. இந்த படம் அரண்மனை 3 வந்து ஆக்சுவலாக சுந்தர் சார் கால் பண்ணி இந்த மாதிரி நிறைய ஒரு படம் ஒன்று பண்ணலாம், வீட்டுக்கு வாங்க ஆஃபீஸ் வாங்க நம்ம பேசலாம் அப்படின்னாரு.
சரி, அவருக்கு பார்க்க போனேன். பார்த்து சார், என்ன படம் சார்? இல்லைப்பா, நான் அரண்மனை 3 பண்ண போகிறேன், அதுக்கு தான் உன்னை கூப்பிட்டேன் அப்படின்னாரு. சார் தப்பா எடுத்துக்காதீங்க சார், நீ அரண்மனைன்னு இல்லை, நான் எந்த பேய் படம் லைஃப்பில் பார்த்ததே கிடையாது. எனக்கு பேய் எப்படி இருக்கணும் எனக்கு தெரியாது சார். எனக்கு அதோட ஒன்றுமே பேசிக்காக பேய் படம்னாலே நான் பார்த்துருந்தேன். இல்லை, இதெல்லாம் காமெடி பேய் யார், நீ இதுக்கு போய் பயந்துட்டு இருக்க அப்படின்னாரு. இல்லை சார், சத்தியமாக நான் காமெடி பேய் அந்த எந்த படம் பார்த்துருல சார், எனக்கு ஒரு மைண்ட் பிளாக், எனக்கு ஒரு பயம், அந்த ஒரு ஃபியர் இருக்கு அப்படின்னு. ஒன்றும் இல்லாரி, நீ ஜஸ்ட் சின் டவுன் பண்ணிட்டு கண்ணு மட்டும் விரிச்சு பாரு, நீ பேய் தான் அப்படின்னாரு. அவ்வளோதானா சார்? ஸோ எப்போவுமே அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா, அரியா சின் டவுன், கண்ணு கொஞ்சம் நல்லா விரும்பி லென்ஸ் போட்டிக்கிங்க, அவ்வளோதான், இதுக்கு போய் நீ பயந்துட்டு இருந்த அப்படின்னாரு. ஸோ பட் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ஏன்னா ஒரு சுந்தர் சி சார் வந்து அவர் கூட நிறைய ஒர்க் பண்ண எல்லாருமே சொல்லியிருக்காங்க, செட்டில் ஒரு செம்ம ஜாலியாக இருக்கும், பீஸ்ஃபுல்லாக இருக்கும், நீ போனால் என்ஜாய் பண்ணிட்டு வரலான்னு. அதே மாதிரி தான் நான் வந்து இந்த படம் ஷூட்டிங் குஜராத் ஃபஸ்ட்டு ஷெடியூல் வந்து 30 days குஜராத்தில் இருந்தது, அந்த அரண்மனையில். ஸோ சார் பட்டா முடிச்சுட்டு அப்படியே அடுத்த ஃப்ளைட் எடுத்துகிட்டு போகிறேன், சரி ஜாலியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு போகிறேன் நான். சரி, அவரோட சீக்ரெட் என்னென்னா, அங்கே போய் பார்த்தோன்னா கால் டைம் பார்த்தீங்கன்னா 7:00 அப்படின்னா சுந்தர சி சார் படம் தானே வந்திருக்கோம், எதுக்கு 7:00 கால் டைம் அப்படின்னு. சரி, போனால் ஒரு 7:30-8:00 ஷூட்டிங் ரெடி ஆகிட்டு அப்படியே ஷூட்டிங் ஆரம்பிக்கிறாரு. அரே உங்களுக்கு ஒர்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜாலியாக ஒரு 3 இடத்துல சீன் போயிட்டுருக்கு. உங்கள் சீன் எல்லாருமே எல்லா ஆர்டிஸ்டும் இருக்கிறாங்க. அது வந்து அப்படியே எங்களை அறியாமலே நவுத்தி போய் அப்படியே 10:00 வரைக்கும் நைட் ஷூட் பண்ணிடுறாரு. அது அந்த ஒரு ஸ்ட்ரெயின் தெரியாது, பட் அதே சமயத்தில் செம்ம ஜாலியாக இருக்கும். ஸோ உண்மையிலே ஒரு 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 பியூட்டிஃபுல் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸு நான் வந்து சார்ட்டை கற்றுக்கிட்டேன்னா, ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ரொம்ப நம்ம நிறைய நேரம் வேலை வாங்கலாம், அதே சமயத்தில் அது எப்படி ஒரு சாஃப்டாகவும் ஒரு ஜாலியான ஒரு அட்மாஸ்ஃபியராகவும் எவ்வளோ பெரிய கிளைமேக்ஸ்லாம் எடுத்துகிட்டு நல்லா ரோப்பில் ஃபுல் டே தொங்கிட்டு இருந்தேன். பட் அந்த ஸ்ட்ரெயினும் சரி, அது ஒரு பெரிய ஒரு ஒர்க்காக அவர் காட்டிக்கவே மாட்டார். சரி, இது அவ்வளோதான், இது சின்ன விஷயந்தான் அப்படின்ற ஒரு 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 கிராஃப்ட் மேனோட ஒரு இது நான் பார்த்தேன். சார் ரியலி லவ்ட் இட் சார், யூஆர் பெரிய ஒரு டெக்னீஷியன் தான் நீங்கள், ஒரு மெஜிஷியன் தான் நீங்கள். ஸோ வெரி ஹாப்பி. பட் எனக்கு ஷூட்டிங்கில் ரொம்ப மிஸ் பண்ணது வந்து விவேக் சார் தான். நிறைய ஃபிலிம் ஃபார்ம்லாம் பார்த்துருக்கேன், மீட் பண்ணியிருக்கேன், நிறைய ஷோஸ்லாம் பார்த்து பேசியிருக்கோம். எப்போவுமே வந்து அவரோட காமெடி எனக்கு மட்டும் எல்லாருக்குமே பிடிக்கும், ரொம்ப ஒரு ஜீனியஸ் இஸ். ஸோ அவர் கூட எப்போவுமே நடிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டிருந்தேன். மைக் இந்த ஃபிலிம்லேயும் எனக்கு அது அமையலை. பட் கடைசியில் சைக்கிளிங் விஷயமா இருக்கட்டும், ஃபிட்னஸ் எல்லாமே அவர் பயங்கர சப்போர்ட்டிவாக இருக்கும், நம்ம சேர்ந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம். பட் இந்த 30 days அவர் கூட ஸ்பெண்ட் பண்ணது இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் மெமரபிள் டைம் இன் மை லைஃப். ஏன்னா எனக்கு நான் அவரோட பெரிய ஃபேன். ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் ஃபஸ்ட் ஷாட் அவர் கூட முடிச்சோன்னா நான் அவருக்கு கை கொடுத்து அவர்கிட்ட பிளெஸிங் வாங்கினேன். சார் நான் வந்து உங்களோட ஒரு பெரிய ஃபேன் சார், பட் உங்கள் கூட இப்போ நடிக்கிறதுல ஐம் ரியலி ஆனர்ட் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி இப்போ சொன்னார். ஸோ வெரி வெரி ஹாப்பி. ஸோ ப்ளஸ் எவ்ரி டே ஷூட்டிங் முடிச்சுட்டு நானும் அவரு தான் ஒரு 10 kilometers வாக்கிங் போவோம். அந்த அளவுக்கு ஒரு ஹெல்த் ஃப்ரீக்காக இருக்கட்டும், அந்த ஒரு ஒரு அவரோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ், மூவி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஷேர் பண்ணிக்கிட்டு, ஒரு ஈகோ இல்லாமல், அந்த ஒரு அவ்வளோ ஒரு ஹியூமனாக அவரை வந்து ஐ ரெஸ்பெக்ட் ஹிம் அண்ட் ஸ்டில் ரெஸ்பெக்ட் ஹிம். பட் அவரோட இந்த லாஸ் வந்து இட்ஸ் வாஸ் பர்சனலாக எனக்கு ரொம்ப எஃபெக்ட் ஆச்சு. பட் இந்த படம் ட்ரெய்லராக இருக்கட்டும், இந்த படத்தில் ஒவ்வொரு விஷயங்கள் பார்க்கும்போதும் அவரை தான் நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஸோ வி ஆல் ரியலி மிஸ் யூ சார். அப்புறம் வந்து சத்யாபத்தி சொல்லணும்னா, ஐ ரியலி லவ் த மியூசிக் இந்த ஃபிலிம். ஃபஸ்ட்டு வந்து ரசவாச்சியை தான் ஃபஸ்ட்டு அவர் அந்த மெலடி சாங் தான் ஃபஸ்ட்டு போடுறார். ஸோ அதுக்கப்புறம் அந்த ரட்டப்பட்டா அது எனக்கு ஒன்றும் வாயில் வர மாட்டேங்குது. பட் அந்த மியூசிக்காக அந்த படத்தில் சாங் வைஸும் சரி, இந்த படத்தோட RR வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டு ஐ திங்க் இஸ் டன் இட் இஸ் டன் அ ஃபென்டாஸ்டிக் ஜாப். சுந்தர் சி சார் சொன்ன மாதிரி அந்த படத்தை வந்து ஒரு ஒரு மெனி லெவல்ஸ் எலிவேட் பண்ணியிருக்கார். ஸோ தேங்க்யூ சார், விஷ் யூ ஃபார் த 25th ஃபிலிம்.
இவ ராசி எல்லாம் வந்து பேய் படத்துல நடிக்கணும்னு சொன்னா நம்பவே முடியாது. சோ அடிக்கடி ராசியை பார்க்க வேண்டியதா இருக்கு. வந்து உண்மையிலேயே உங்க பேய் படத்துல நடிக்கிறாங்களா, உங்க நம்புவாங்களா இந்த மாதிரி பேய் தான் நடிக்கிறதுன்னு. பட் அவங்க சார் சொன்ன மாதிரி அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் உண்மையிலே இந்த படத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அண்ட் ஷீஸ் டன் எ ஃபண்டாஸ்டிக். ஈவன் சாக்ஷி அவங்க கொடுத்த ரோல் அவங்க வந்து ரொம்ப கரெக்டா பண்ணியிருக்காங்க. ஈவன் ஆண்ட்ரியா அண்ட் செந்தில் சாரை பத்தி கண்டிப்பா சொல்லணும். ஏன்னா அவர் தான் பயங்கர பரபரப்பாக சுற்றிட்டு இருப்பார் ஷூட்டிங் ஸ்பாட்டில். ஒவ்வொரு ஷாட்டுக்கும் அந்த ஐக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அந்த லென்ஸ் போட்டிருந்த அந்த அது வந்து எவ்வளோ லாங் ஷாட்டாக இருந்தாலும் சரி, மிட் ஷாட்டாக அந்த ஐக்கு ஃபோக்கஸ் இருக்கணும். அந்த ஐக்கு வந்து ஸ்பெஷல் லைட்டிங் பண்ணுவார். ஸோ இந்த ஸ்கிரிப்டுக்கு என்ன தேவையோ அது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இந்த படத்தில் அவர் கேப்சர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த அளவுக்கு நம்ம ஒரு நல்ல படம் எடுத்து எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இந்த படத்தை வந்து எங்கள் கடவுள் செம்பமூர்த்தி சார்ட்டும் பிடிச்சிருக்கோம். ஸோ அவர் தான் இனிமேல் இந்த படத்தை காப்பாற்றணும். டெஃபினெட்லி உதய சாருக்கு நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா பாசங்கிற பாஸ்கரன், மெட்ராஸ் பட்டன் இந்த மாதிரி படத்துக்கு அப்புறம் அரண்மனை 3 ஒரு மிகப்பெரிய ரிலீஸ், ஒரு இந்த ஒரு செகண்ட் லாக்டவுனுக்கு அப்புறம் ஆடியன்ஸ் தியேட்டர் கொண்டு வரணும் வராங்க. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா டாக்டர் ரிலீஸ் ஆச்சு, வெரி குட் ரிசப்ஷன். ஸோ ஆடியன்ஸ் வந்து தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக பார்க்க வேண்டிய ஒரு படம். ஏன்னா சுந்தர் சீசாட்டை வந்து நான் சொன்னேன் இந்த மாதிரி ஓடிடி பிளான் இருக்கேன். ஐயோ யாரையே இந்த படம் மட்டும் ஓடிடி நான் பண்ணவே மாட்டேன், என்ன இருந்தாலும் எவ்வளோ நாள் ஆனாலும் தியேட்டரில் தான் ரிலீஸ் பண்ணேன் அப்படின்னாரு. ஸோ வெரி ஹாப்பி. ஏன்னா ஒரு தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு படம். அண்ட் ஐ ஹோப் நீங்களாம் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். Please support us and thank you all. Thank you. 1 minute. லவ் ஃபிலிம் நடிக்கிறீங்க, கலைக்கு கூட கரெக்டாக பதில் சொல்லணும். லவ் ஃபிலிம் நடிக்கிறீங்க, ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம் நடிக்கிறீங்க, ஹாரர் ஃபிலிம் நடிக்கிறீங்க, என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது மூணு படத்துக்கும்? எல்லாம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதை நான் சொன்ன மாதிரி ஹாரர் ஃபிலிம் எனக்கு இது ஃபஸ்ட் டைம் நடிச்சிருக்கேன், இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. இது பார்ப்பானேன்னு கூட எனக்கு தெரியாது, பட் நடிச்சிருக்கேன். சரி, ஆண்ட்ரியா, சாக்ஷி, ராசி இந்த மூணு பேர் பற்றியும் ஒரு ஒரு லைன் சொல்லுங்கள். இப்படிதான் நான் ஃபுல்லாக டீட்டெயிலில் சொன்னேன். மூணு பேருமே வந்து அவங்க அவங்க ஸ்டைலில் அவங்க ஒரு ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கிறாங்க. ஐ மீன் ஆண்ட்ரியா இருக்கட்டும், ஷீஸ் டூயிங் லாட் ஆஃப் தமிழ் ஃபிலிம். ராசினா பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரே டைமில் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே 4 படம் பண்ணுவாங்க. ஃபோன்லேயே வந்து ஹிந்தி படத்துக்கு டேட் கொடுப்பாங்க, தெலுங்கு படத்துக்கு டேட் கொடுப்பாங்க, தமிழ் படத்துக்கு. ஸோ ஐ திங்க் எவ்ரிபடி இஸ் பிஸி, அதுதான் ரொம்ப முக்கியம். ஆல் 3 ஆஃப் தம் ஆர் வெரி பிஸி அண்ட் டூயிங் வெரி வெல். ஸோ வெரி ஹாப்பி ஃபார் தம். விவேக் சார் கூட நீங்கள் வாக்கிங் போனது, அவங்க கூட இருக்கிற ஷேரிங்ஸ் ஏதாவது கொஞ்சம் சொல்ல முடியுமா? அதான் விவேக் சாரோட 10 kilometers வாக் பண்ணுற எப்படி ஒரு 1.5 hours டைம் ஆகும். அந்த 1.5 hours எப்படி போகணுன்னு தெரியாது. ஏன்னா சுவாரஸ்யமான நிறைய விஷயங்கள் பேசிட்டே இருப்பார். யூஸ்வலாக டே ஒருத்தரோட 2 நாள் வாக்கிங் போனாலே போர் அடிச்சிடும், பேசின விஷயமே பேசிட்டு இருப்பாங்க. பட் இவர் அப்படி கிடையாது, ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விஷயம், ஒவ்வொரு டாபிக். இன்ஃபேக்ட் அவர் படம் பண்ண போகிற படத்தை பற்றி கூட பேசினார். பட் அது என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா அது ஒரு த்ரில்லர் ஃபிலிம். அதுதான் சார், சார் நீங்கள் டைரக்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் எல்லாருமே ஒரு காமெடி அப்படி தானே, இல்லை இந்த படத்தில் காமெடியே கிடையாது, இட்ஸ் எ த்ரில்லர்னு சொல்லி அந்த கதை கூட என்கிட்ட சொன்னார். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பர்சனலாக ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். அண்ட் ஸோ ரியலி ரியலி மிஸ்இன். தேங்க்யூ ஆர்யா, தேங்க்யூ நண்பேண்டா. நாங்கள் உங்கள் ஃபோன் மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க. சாரி, இந்த மொமெண்ட்லேயே ஐ ஹாவ் டு தேங்க் ரெட் ஜெயின் மூவிஸ், உதயநிதி சார் அண்ட் செண்பகமூர்த்தி சார் ஃபார் ரிலீஸிங் திஸ் ஃபில்ம். தேங்க்யூ ஸோ மச் சார். இல்ல அருண் அருண்